வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுமா அப்போது ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபர்தர் டீடைல்ஸ் தெரிந்து கொண்டு ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஹலோ விவாஸ் விருச்சக ராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாதத்துடைய கடைசி இருபது நாட்களானது எப்படி போகுது என்பது குறித்த பல முக்கியமான ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து வருகின்ற டிசம்பர் பதினாறாம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட இருபது நாட்களானது ராசி நேயர்களுடைய கெரியர் எப்படி இருக்க போகிறது அவங்களுடைய பர்சனல் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்க போகிறது நிதி ரீதியாக ஏதாவது முன்னேற்றமான சூழ்நிலைகளானது இனி வருகின்ற நாட்கள்ல ஏற்படக்கூடுமா ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்களை சந்திக்க போகிறீர்களா இல்லைன்னா ஆல்ரெடி இருந்து வந்த ஆரோக்கிய ரீதி பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கப் போகிறதா என்பது குறித்த

புது நம்பிக்கையானது ஏற்பட்டு இருந்ததாகவும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க அந்த வகையில தான் இந்த கடைசி இருபது நாட்கள்ல பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றமும் சஞ்சாரமும் நடைபெறுகிறது அதனால தான் இந்த இருபது நாட்கள்ல பல முக்கியமான மாற்றங்களானது விருச்சக ராசி இந்த கார்த்திகை மாதத்துல நிகழ உள்ளது கார்த்திகை மாதத்துல சூரியன் பாத்தீங்கன்னா விருச்சக ராசியிலேயே பயணம் செய்வதால்தான் இதை நம்ம விருச்சக மாதம் அப்படின்னு சொல்றோம் இப்படிப்பட்ட இந்த விருச்சக மாதத்துல விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்து பார்க்கலாங்க மேலும் கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சக ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ராசியில ராகு அமர்ந்து இருக்கிறார் ராசியில செவ்வாய் வக்ரமடைந்து பின்னோக்கி வந்து கொண்டு இருக்கிறது ராசியில புதன் இடம் பெயர்கிறார் மீன ராசியில் இருக்கக்கூடிய குரு கார்த்திகை ஏழாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார் விருச்சகத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு செல்ல இருக்கிறார் சனி மகரத்தில் அமர்ந்து இருக்கிறார் கேது துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார் இப்படிதான் இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக அமைப்புகளானது உள்ளது மேலும் விருச்சகராசி மற்றும் விருச்சக அக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ராசியில சூரியனும் புதனும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனியும் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவும் ரண ருண ரோகஸ்தானத்தில் ராகவும் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாயும் தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் சந்திரனும் விரய ஸ்தானத்துல கேது என கிரகநிலைகள் அனைத்தும் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கிறது இதனைத் தொடர்ந்து வருகின்ற

ஏற்பட்டுள்ளது இதை வைத்து பார்க்கும் போது சீரான வாழ்க்கை முறைகளை வாழ விரும்பக்கூடிய ராசி அன்பர்களே இந்த மாதத்துடைய பல வகையான உங்களுக்கு உண்டாகலாம் சொல்றாங்க அதாவது துணிச்சலானது அதிகரிக்கும் எதையுமே செய்து முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியம் உங்ககிட்ட கொடுங்க எடுத்த காரியங்கள் அனைத்தையுமே வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள் எங்கும் எல்லோரிடத்திலும் இடத்திலும் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் இனி வருகின்ற நாட்கள் அதிகரித்து கேக் காணப்படுங்க பலரும் உங்களை தேடி வருவார்கள் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் கூட மீண்டும் உங்களை தேடி வருவார்கள் அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்வதில் ரொம்பவே உற்சாகமாக இருப்பீர்கள் நெக்ஸ்ட் உங்களுடைய கெரியர் வைஸ் பார்க்கும்போது தொழில் வியாபாரமானது திருப்திகரமாக நடக்கக்கூடுங்க எழுத்து தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாகவே இந்த கடைசி இருபது நாட்களானது போகிறது தொழில் வியாபாரம் தொடர்பாக துணிச்சலாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையிலேயே அமைய போகிறது பணியாட்கள் மூலமாக உங்களுக்கு அதீத நன்மைகளானது உண்டாகக்கூடிய காலகட்டமாகவே இனி வருகின்ற நாட்களானது அமைய போகிறது உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில முன்னேற்றமானது ஏற்படும் மேலதிகாரிகள் மூலமாக சில நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள் அவங்களுடைய நன்மதிப்பை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் இதனால நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு அதே போல சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற சில நல்ல விஷயங்களானது நடக்கவுள்ளது நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபேமிலி குடும்பத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷமும் மன நிம்மதியும் நிறைந்து காணப்படுங்க உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவானது மனதிற்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்த கொடுங்க பல சமயங்களில் இந்த ஒரு விஷயம் தான் உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையோ அமையலாங்க அதே போல் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளித்து செயல்படக்கூடிய திறமையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் ஏன்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது சப்போர்ட்டாக இருக்காங்க எல்லோருடைய ஆதரவும் நமக்கு சாதகமாக இருக்கிறது இந்த நேரத்தில் நம்ம எதை வேண்டுமானாலும் செய்து முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படுவீர்கள் மேலும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் கொஞ்சம் நிதானமாக பேசி பழகுவது நல்லதாக இருக்கக்கூடும் சில நேரங்களில் குழந்தைகள் பாத்தீங்கன்னா உங்களை கோபப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை செய்வார்கள் இருந்தாலுமே நீங்க கோபத்தை காட்டாம நிதானமாக அந்த குழந்தைகளுக்கு ஏற்றபடி சொல்லி புரிய வைப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் வழக்கு விவகாரங்கள்ல தள்ளி போடுவதும் நன்மையை ஏற்படுத்த கொடுங்க பூர்வீக சொத்துக்கள் இல்லைன்னா வேறு எதுக்காவது நீங்க வழக்கு தொடர்ந்து இருந்தா அந்த விஷயத்தை இந்த ஒரு இருபது நாட்கள் தள்ளி போடுவது நன்மையாக இருக்கக்கூடும் இந்த நேரத்துல நீங்க வழக்கு தொடரும்போது அது உங்களுக்கு சாதகமான சில பலன்களை கொடுக்காது சோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மனமகிழ்வீர்கள் பெண்கள் துணிச்சலுடன் எதையுமே செய்து அதுல வெற்றியையும் பெறுவீர்கள் உங்களுடைய உதவியை நாடி பலருமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வருவார்கள் சந்தோஷமான மனநிலையில நீங்க இருப்பீர்கள் பலருக்குமே நீங்க பாத்தீங்கன்னா உதவிகளையும் செய்வீர்கள் இதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க இது உங்களுக்கு புண்ணியமாகவும் அமையக்கூடும் மேலும் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு பண வரவானது அதிகப்படும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால எடுத்து அடுத்த காரியங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கைக்குடி வரக்கூடும் ரொம்ப நாளாகவே சான்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது புதுசாக பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய கெரியர் லைஃப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் பண வரவும் ரொம்ப நாளாகவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்களில் அந்த நிலையானது மாறக்கூடும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் புண்ணிய காரியங்களில் நாட்டமானது அதிகரித்து காணப்படுங்க அனைவருடனும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரவேண்டிய லாபமானது தாமதப்படலாம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக நீங்க பணியாற்ற வேண்டியதாக இருக்கக்கூடுங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதமானது உண்டாகலாம் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் அலைச்சல்களானது உண்டாகலாம் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஆலோசனை செய்யாமல் தானாகவே

மைண்டில் செட் பண்ணிக்கோங்க அதற்கு தகுந்தார் இனி நீங்கள் நடந்து கொள்ளும்போது நிச்சயமாக உங்களுடைய கோலை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ மொத்தத்தில் ராசி மற்றும் விருச்சக லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு கார்த்திகை மாதத்துடைய கடைசி இருபது நாட்கள் அதாவது நவம்பர் மாதத்துடைய இருபத்தி ஆறாம் இருந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட ஒரு இருபது நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்திலேயும் சாதகமாகவே அமைந்து உள்ளது சில நேரங்களில் உங்களுடைய கோபத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது அதே போல வழக்கு விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் இந்த இரண்டு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் இப்போ அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்து உள்ளது இந்த மாதத்தில் எந்த ஒரு புதிய முடிவையும் நீங்கள் எடுக்கலாம் அது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடும் உங்களுடைய பர்சனலும் சரி ப்ரொஃபஷனலும் சரிங்க ரெண்டுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைந்து உள்ளது ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது அடையலாம் அதே போல சில முக்கியமான மாற்றங்களையும் முடிவுகளையும் அதாவது உங்களுடைய அடுத்த அடுத்த கட்ட சில முக்கியமான முடிவுகளையும் நீங்க எடுக்கலாம் லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூடியவர்கள் உங்களுடைய விருப்பத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்களிடம் சொல்லலாம் அது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடும் சிலருக்கு என்கேஜ்மெண்ட் மேரேஜ் டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிப்பட்ட சில வாய்ப்புகளும் உங்களுடைய ஜனன ஜாதகமும் தற்போது சாதகமாக இருந்தால் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடும் மேலும் செவ்வாய்க்கிழமை ஆறு மணி அளவுல செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும் உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க